அஸ்ஸலாம் வலைக்கம் பீமா சார். இப்தார்க்கு வந்து நாங்கள் வந்து வித்தியாசமான ஒரு ப்ரெட்டு வச்சு போட போகிறேன். எப்படி வாங்கன்னு பார்க்கலாம். இப்போ ப்ரெட்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். சைடெலாம் வந்து அந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம். இப்போ நம்ம பச்சை மாவு கலக்க போகிறோம். இப்போ எப்படின்னு பாருங்கள், ஒரு கப்பு பச்சரிசி மாவு வச்சுருக்கேன், சாரி ஒரு ஸ்பூனு. ஏன்னா பச்சி வந்து நிறைய செய்யலைங்க, இப்போ நிறைய நோம்பு திறந்தோன்னே சாப்பிட முடியல, அதனால் பச்சி போட்டு போகிறோம். ப்ரெட் பச்சை வித்தியாசமாக எல்லாமே போட்டு சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி நோம்பு 27 ஆகிடுச்சு, இடையிலலாம் போட முடியல, அதனால் ஒரு ஸ்பூனு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன். ஒரு கால் ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள், அப்புறம் வந்து இது கொஞ்சம் நல்லா கார சாரமாக நல்லா டேஸ்ட்டாக வித்தியாசமாக இருக்கும் பொடியாக மல்லியலை. வெங்காயம் வந்து நல்லா பொடியாக வெட்டி வச்சுக்கிடுங்க, பொடியாக கையிலையும் வெட்டிக்கலாம் சாப்பர்லேயும் போட்டுக்கலாம். அது வந்து ஒரு பாதி வெங்காயம் போடுறேன், ஒரு 4 ஸ்லைஸ் தான் நான் வந்து கட் பண்ண பொரிக்க போகிறேன். அதுக்கு அப்புறம் நம்ம என்ன போட போகிறோம்னா, இப்போ வந்து பொடி வெங்காயம் போட்டுட்டோம், பொடியை நறுக்கி வெங்காயம் போட்டிருக்கோம். எந்த வெங்காயம் இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு பாதி வெங்காயம் போட்டிருக்கேன் போதும். அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டோம், ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டோம். நம்ம வந்து ஒரு 3 ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கலாம். கடலை மாவு போட்டுக்கிட்டோம். அடுத்தால ஒரு முட்டை அடிச்சு, ஒரு முட்டை வச்சுருக்கோம், அதை வந்து பீட்டு வச்சு நல்லா அடிச்சிடலாம். இப்போ வந்து உப்பு போட போகிறோம், ஒரு கால் ஸ்பூன் உப்பு. இந்த முட்டையை வந்து நல்லா அடிச்சுக்கிட்டு நம்ம இதில் ஊற்றிடலாம். மாவை இதை வச்சு நல்லா கட்டியாக கரைச்சி எடுத்துடலாம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம், ஊற்றி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். அந்த முட்டை அடித்ததுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டோம், ஒரு 2 ஸ்பூன் தண்ணி. இப்போ பாருங்கள், நல்லா தோசை மாதிரி கரைச்சிக்கணும். இதுக்கு ஆப்பசோடாலாம் போட வேண்டாம், ஏன்னா நம்ம முட்டை போட்டிருக்கோம், அதனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி கட்டியாக கரைச்சிக்கிடுங்க, ரொம்ப தண்ணியெல்லாம் கரைக்கக்கூடாது. இப்போ நம்ம ப்ரெட்டை முக்கி போட்டுடலாம். இப்போ ஏற்கனவே ஒன்று போட்டுட்டு போகிறோங்க. அந்த நீட்டு நீட்டமாக வெட்டி வச்சுருக்கோம். நான் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி தான் போடுறேன், நிறைய எண்ணெய் ஊற்றி போட்டால் கூட மறுநாள் யூஸ் பண்ண முடியல. இப்போ நம்ம இதை பொறிச்சு எடுத்துடலாம். சூப்பராக இருக்கும் இந்த பச்சி, நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இது பிள்ளைகளுக்கு இப்போ ஸ்கூல் லீவ் விட்டாச்சு, சாயங்காலம்லாம் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செய்யணும், கடையில் வாங்குறதோடய நம்ம இப்படி வித்தியாசமாக வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக வெங்காயம்லாம் அப்படி பொரிஞ்சு நல்லா சூப்பரமாக இருக்குது. சூப்பரான ப்ரெட்டு பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு, வித்தியாசமான முட்டை போட்ட ப்ரெட்டு பஜ்ஜி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், சூடாக இருக்காது. அடுத்த செடி போட்டுடலாம், எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. எப்போவுமே பச்சி போட்டுட்டு ஒரு நிமிஷம் கழித்து நீங்கள் அடுத்த பச்சி போட்டிங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிரும், சூப்பராகவும் வரும். இங்கே நீட்டு நீட்டமாக போட்டோன்னா இந்த வெங்காயமும் நல்ல வாசனையாக இருக்குது, முட்டை போட்டனால இன்னும் சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், சூப்பரான முட்டை ப்ரெட்டு முட்டை பச்சி. எப்படி வேணால் சொல்லலாம், எக்கு ப்ரெட்டு ஆனியன் பச்சின்னு கூட சொல்லிக்கலாம். ஆனால் சூப்பராக இருக்கு, நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. பிள்ளைங்க ஸ்கூலில் லீவில் இருப்பாங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக கொடுத்தா பிள்ளைங்களும் விரும்பி நல்லா ஆசையாக சாப்பிடுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.